வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சேனலோட முதல்ல 24 மணி நேரம் சேலஞ்ச் வீடியோ. சரிங்களா, என்ன பண்ண போறோம்னா, 24 மணி நேரமும் இங்க ஒரு கூடார நாங்க அமைச்சு அதுக்குள்ள நாங்க தங்கி இருக்க போறோம். சாப்பாடு எல்லாமே டென்ட்டுக்குள்ளே வந்துரும். நினைக்கிறேன் சரி. எல்லாமே இதுல அட்டாச் ஆயே இருக்கு, பாப்போம் எப்படி வருது. சரி நண்பர்களே, ஒரு 15 நிமிஷம் ஆச்சு இந்த இது இப்போ வரையும் எடுக்கிறதுக்கு. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிட்டோம். முதல்ல இதை அடிச்சாச்சு, இரண்டாம் இது. ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ டென்ட் போட்டு ரெயின் கோட் போட்டாச்சு. இப்போ ரெயின் கோட்டோட அது பேர் என்னது, கம்பி கம்பி சோப்பு கலர் இருக்கு. அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சா? உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டு உள்ள போயிட்டு 24 மணி நேரம் இருக்க போகிறோம். சரி நண்பர்களே, நாங்கள் ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக நாங்கள் நிறையா பிரச்சனைகளை சந்தித்தோம். டென்ட்டில் நிறைய ஆணியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம். இப்போ மணி என்ன, மணி வந்து 7:08 இருக்குங்க. ஒன்று நல்லா கீழே பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மேக்புக் என் கூட தான் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளோட போன காணொலியில் டென்ட் காணொலியில் பயன்படுத்தின ஒரு லைட் இருக்குது. ஒரு முக்கியமான விடயம், நம்ம டென்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்குது உள்ளே. சரிங்களா, ஸோ மின்சாரம் உள்ளே கனெக்ஷன் கொடுத்தாச்சு. எப்படின்னா வெளியே வந்து வீட்டுக்குள்ளே இருடா தம்பி, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டை குத்திட்டு ஒரு கேபிளை குத்திட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் கார்டை அப்படியே டென்ட்டுக்குள்ளே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்க, இங்கே ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழி எடுத்துகிட்டு வந்து இங்கே குத்தி இங்கேருந்து ஒரு மல்டிப்ளக்கரில் போயிருக்கு. அந்த மல்டிப்ளக்கர்லேருந்து நான் லேப்டாப்புக்கு சார்ஜரும் வச்சுருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு விளக்கு இருக்குது நம்மகிட்ட. இங்கே ஒரு விளக்கு இருக்குது, அதுக்கு சுவிட்சு இங்கே இருக்குது. போடு. ஐயோ ரொம்ப வேர்க்குது. போட்டாச்சா? ரொம்ப நல்லா வெளிச்சமா இருக்கு, நைட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு காணொலி வந்து உள்ளே வச்சு எடிட் பண்ண போறேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கப்போ இந்த காணொலி வந்து வெளியே இருக்கும். இது என்ன காணொலினா, லைன் சஃபாரி நம்ம போயிருந்தோம்ல, அந்த காணொலி தான் இப்போ எடிட் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்க இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த வீடியோ வெளியே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, சரி டைமர் ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? 3, 2, 1. ஓகே, டைமர் ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து 24 மணி நேரம் வரையும் நாங்கள் டென்ட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். சரிங்களா, சரி அண்ணன் எடிட் பண்ண உட்காரேன், ஆரம்பிக்கிறேன். சரி நண்பர்களே, நான் காணொலி எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஃபைனல் கட் ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு, டென்ட்டு பயங்கரமாக ஆடுது. எங்கள் பின்னால் பாருங்களேன், என்னாட்டம் ஆடுது பாருங்க. ஓகே, நைட்டு சாப்பாடு பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா அம்மா எடுத்துட்டு எங்களுக்கு இன்னும் தெரியல. சரி நண்பர்களே, இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்பா இப்போ தான் மெசேஜ் பண்ணாங்க, வெளியே குடி. அது என்ன ஒன்றும் ஆகாதா? இரு, இங்கே பாருங்க. அங்கே பாருங்க, தண்ணி தேங்கிருச்சு நுழைவாயில்ல. அது ஒன்றும் ஆகாதுன்னு தான் நம்புகிறோம். அந்த குடி வடிஞ்சிட்டா நல்லது. அப்பா வந்து லைட்டு உள்ளே கேபிளை அமர்த்திட்டாங்க, ஏன்னா மழை பெய்யும் போது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அடிச்சு ஊத்துனுங்க, ரொம்ப ரொம்ப பெரிய மழைங்க. இப்போ வரையும் வந்து அரை மணி நேரம் ஆச்சுங்க. பாருங்க, 25 நிமிஷம் நல்லா மழை பெய்யும் போட்டிருக்கான் பாருங்களேன். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே பெய்யுங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பெய்யும், அதனால பார்க்கலாம். ஒரு மின்னல் அடிச்சிச்சு. நான் இருக்கு, பயப்படாத.
சரி நண்பர்களே, இப்போ நம்ம கூடாரத்துக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ வரையும் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் அங்கே. சரிங்களா, மழை வந்து நல்லா ஓஞ்சிருச்சு. ஓஞ்சு ஒரு 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 அரை மணி நேரம் தான் அங்கே பெஞ்சிருக்கும். பயங்கரமா தாக்கிருச்சு. இப்போ மழை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, நம்மளோட காணொலியும் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இருக்கு. இப்போ இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் போடணும். எக்ஸ்போர்ட் போட்டு இங்கிருந்தே தான் நான் அப்லோட் போட போறேன். ஓகேவா ஆஜரு? சாயந்திரம் வரையும் இருக்கணும் நாளைக்கு சாயந்தரம் வரையும் இருக்கணும் உள்ள. பரவாயில்ல, ஒரு குஜால் தான். நாளைக்கு மத்தியானம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது காத்திருக்கு, ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. அது நாளைக்கு மத்தியானமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிடும், வயிறு பசிக்குப்பா. ரொம்பலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதுல என்ன இருக்குன்னா, பச்சை பயிரில் பண்ண பணியாரம் இருக்குங்க. இந்த இருக்கு இல்லையா, பச்சைப்பயிறு தோசையும் இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து திணை தோசையும் அம்மா பண்ணாங்க. இந்த இருக்கு திணை தோசை. ஓகே, இதுவும் சாப்பிடலாம். சரி, சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். இந்த இருக்கு இல்லையா பாருங்க, சாம்பார் இருக்கு. சாம்பார் ஊற்றிருக்கான், மேலேயே ஊற்றிட்டோம் போல. ஓகே, சாம்பார் இருக்கு, கார சட்னி இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு, பணியாரம், அப்புறம் 2 வகையான தோசை இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் பிஸ் பிஸ் பண்ணோம். நாங்கள் அப்படியே பின்னால் போயிட்டு லேசாக அங்கே வெடிவு இருந்ததுல அதெல்லாம் காமிக்க மாட்டேன் ஐடியா தான், பரவாயில்ல காமிக்க மாட்டேன். அதை மட்டும் இருந்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம் என்ன, அவங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்லிடுறோம். சரிங்களா? ஓகே. சரி நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அம்மா அப்பாட்ட வந்து நாங்கள் சாப்பிட்ட பொருட்கள் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வஜ்ர தலையில் மாட்டிக்கிறது பார்த்துருப்பீங்க. ஏன்ட்டியும் ஐ மாஸ்க்குங்க இது, இப்படி போட்டு தூங்குறதுக்கு. அம்மா அப்பா இதை எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வாங்கணும். அதே மாதிரி ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த பேக்குள்ளே இந்த மேக்புக்கெலாம் இங்கே பாருங்களேன். இந்த மாதிரி புக், மேக்புக்கு, லைட்டு, பீட்ஸ், 2 பீட்ஸ் கிடக்கு, ஸ்நாக்ஸு, அப்புறம் அங்கிட்டு கேபிள் எல்லாம் செதறி கிடக்கா. அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒழுங்காக வச்சிருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வர சொன்னோம். வச்சுட்டு நாங்கள் அப்படியே தூங்க வேண்டியதாங்க. காலையில் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கே நல்லா விடிய ஆரம்பிச்சிடும். 4:45 விடிய ஆரம்பிச்சிடும். 6 மணிக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லாவே வெயில் வந்துடுங்க. நான் உள்ளே தூங்கவே முடியாது. அதனால் ஐ மாஸ்க் போட்டால் தான் ரொம்ப நேரம் இருட்டாக இருக்கும், தூங்க முடியும். அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நடு நடுவில் கண்டிப்பாக எந்திப்போம். ஏன்னா இந்த ரோட்டில் ரோட்டடி வீடு, சத்தம் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் தெரியாதுங்க, நானெல்லாம் படுத்தா இவன் தூங்குவான். அதெல்லாம் நான் காட்டுறேங்க. சரிங்க, பார்க்கலாங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சிருச்சுன்னா காலையில் 4 மணிங்க சரியாக. என் ஃபோன் இங்கே இந்த இருக்கு இல்லையா. 4 மணிங்க சரியாக, 4 மணி ஆச்சு. வஜ்ஜிருந்தா தூங்கிட்டுருக்கிறான். ஸ்வெட்டரை கழட்டி போட்டிருக்கான் நைட்டோட நைட்டாக. எப்போன்னு தெரியல. நான் ஸ்வெட்டரை தூக்கி இப்போ தான் போட்டேன். நல்ல குளிர் ஏறிடுச்சு. இந்த பறவை சத்தம் வந்து பயங்கரமாக இருக்குங்க. நல்லா ஊற்றுங்க வேணிங்களேன். தூங்கவே முடியல. பறவை அவ்வளோ கத்துது. வெளியே வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, 4 மணிங்க. முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்பாடா, 2வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ தான் வண்டி ஒன்று போகுது. ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே பாருங்கள் பறவை சத்தம் எப்படி இருக்குன்னு. இதில் எப்படி கற்றுக்குங்க, அதை கூட விட்டுருங்க. இப்போ காலையில் 4 மணிங்க சரியாக, 4 மணிங்க விடியலை. உள்ளேருந்து பார்க்குறதுக்கு விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது தெருவிளக்கு தான். அது ஏன் அப்போ எங்களுக்கு தெரியல, இப்போ தான் விடிஞ்ச மாதிரி இருக்குன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் உண்மையிலே நல்லா விடிய ஆரம்பிக்கிறதுக்கு. எப்பாடா டெட்டுக்குள்ளே திரும்பி வந்தாச்சு. தம்பி ஊசி மூசி படுக்கிறார். அஜரே அஜரே, நீ 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 முழிக்கவே முடியல நடி, முழிக்க முடியல இல்லடி. வரும்போதே லேசாக பிறந்து படுத்தான். நமக்கம் நமக்கம் சரியா 4 மணி வஜரி, 4:06. நம்ம ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? சரியாக 9 மணி நேரம் ஆக போகிறது. இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்குது. சரிங்களா, இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் வந்து நம்ம ஆரம்பித்து 9 மணி நேரம் ஆக போகிறது. இந்த செம்ம சத்தம் பாரு. ஏன் தூங்கவே முடியல,
ஆனால் பரவாயில்ல, சரி நம்ம பயிலையில தான், சரி வரட்டும், நாங்கள் தூங்குறோம், பை பாய். மணி வந்து 7:36 ஆயிருக்குங்க. சரியாக சொல்லணும்னா நல்லா முழிப்பு தட்டிடுச்சு, ஏன்னா வெயில் உள்ளே பயங்கரமாக வெளிச்சமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ரொம்ப வெளிச்சம். என்னடியே தூங்கிட்டியாடி, நல்லா ஜன்னல் எல்லாமே திறந்து வைக்கணுங்க, வெளியே போய் ஜன்னல் இந்த ஜன்னல் இந்த ஜன்னல் அந்த ஜன்னல் திறந்து வச்சா தான் உள்ளே காற்று வரும். 15 மணி நேரம் ஆச்சு, ஏ இன்னும் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் தான் போக வேண்டியது இருக்கு. பாதி கடந்து எங்கேயோ வந்தாச்சு, எல்லா ஜன்னலையும் திறந்தாச்சு. ஏன்னா காத்தோட்டம் வர மாதிரி, காத்தோட்டமாக இருக்கணும்னு எல்லாம் வெக்கையாக இருக்குது. பழு தேய்க்கிறதுக்கு நான் முன்னாடியே காமிச்சிடறேன் சாப்பாடு என்னென்ன வந்துருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்தா இருக்கு இல்லையா பழங்கள், என்ன இருக்குது, பேரிக்கா, ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸ் இருக்குது. இங்கே தான் மெயின் சாப்பாடு இருக்குது. அம்மா ஸ்பூன் போட்டே கொடுத்து விட்டாங்க. என்னது இது? இது வந்து கினோவாங்க. இது கினோவாங்கிறது வந்து ஒரு தானிய வகையை சேர்ந்தது. இந்தா இருக்கு இல்லையா கினோவா, இங்கே கினோவா. அப்புறம் வந்து முட்டை கூட்டு இருக்குது. இந்தா இருக்கு அண்ணனோடது, இரு உள்ள வச்சுருவேன். தம்பிக்கு வந்து முட்டை இல்லாமல் இல்லையா, முட்டை இல்லாமல் ஒரு வாழைப்பழத்தோட. ஏன்னா அவன் வாழைப்பழம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் வாழைப்பழத்துக்கும் வாழைப்பாரு. சரி வா வெளியே போலாமா, வெளியே வளர்த்து தேய்ப்போம். பல்லு தேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இங்கே 2 பீஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் கற்றாழை, சோத்து கத்தாழை தான் இது. இதை வச்சு தான் பல்லு தேய்க்க போகிறோம். எப்படி நான் காட்டுறேன் வாங்க போவோம். கத்தாழை இருந்தா இருக்குது, இதை வச்சு தான் பல்லு தேய்க்க போகிறோம் இன்றைக்கி. இது என்ன பண்ணணும்னா மொதல் கத்தாழை வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சிடணும், கடிக்காமல் நல்லா கழுவியாச்சுங்க. மொதல் பழுக்குள்ளலாம் அலசிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். இங்கே தான் பழங்காலத்தில் எல்லோரும் பண்ணுறது தான். வாழை கொட்டுறாங்க, கொல கொலன்னு இருக்குல்ல, தேக்க வேண்டியதாங்க. இதில் ஒரு நல்ல விடயம் என்னென்னா நாங்கள் துப்புறதுமே வந்து கெமிக்கல் கிடையாது, செடிகளுக்கு ஒன்றும் ஆகாது, உரம் தான் பார்க்க போனோம். அதான் பழு தேய்ச்சாச்சு, கசப்பு, அது மேலே பூச்சி வந்து சாப்பிடாது. முதல்ல வெறும் வயிற்றுல பழங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ் நம் 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 இல்ல ரொம்ப அருமையா இருக்கும். பண்ணோம் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. 100 200 காத்து இருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரியும் வராது பாரு எப்படி நல்லா இங்க இருக்கு. நான் தான் அந்த சித்தையடி சாமியார், சித்தையடி சாமியார் இல்லை, அவர் வேணும் ஒத்தக்கால் சாமியார் வச்சுக்கிறியா, எனக்கு பேர் வேணா, ஏன்னா ஒரு காலை எப்பயுமே தூக்கிட்டு. அவ்வளோதான் நண்பர்களே, நாங்கள் தயார், நான் தயார் படிக்க, வஜ்ரன் கூட சேர்ந்து படிக்கிறேன்ட்டு இருக்கேன். நீ வெற்றி, நான் படிக்கிறதே நானும் படிக்க போகிறேன், அவ்வளோதான். அதான் நாங்கள் படிக்க ஆரம்பிக்க போகிறோம், தடா படிப்பு ஆரம்பிக்க போகிறோம். அவ்வளோதான், பீச்செல்லாம் எடுக்கலாம் நான், இதை மட்டும் படிக்க மட்டும் செய்வோம். அவ்வளோதான், ஆரம்பிக்கலாமா தம்பி? ஆரம்பிக்கலாமே. இப்போ வயிறு வந்து கரம்புரா கரம்புரான்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நேற்று நான் கூட ஒன்று சொல்லியிருப்பேன். நாங்கள் என்ன சொல்லணுன்னா, இன்றைக்கி வந்து மத்தியானம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. ஓகே, அது எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ், ஆனால் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும்ல. நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பீட்ஸா ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ பீட்ஸா ஆர்டர் பண்ணி பீட்ஸா சாப்பிட போகிறோம். இப்போ பீட்ஸா வந்து நார்மலாக ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு இதுதான், ஆனால் டென்ட்டுக்குள்ளே உட்காரும்போது அந்த அண்ணே வந்து இல்லை ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு டெலிவரி தந்துட்டாங்க. வீட்டுக்கு பேக்யார்டுக்கு வந்து டென்ட்டோட கதவை தட்டி எங்கிட்ட சார் கொடுக்கும் போது ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஃபுல்லாக கட்ட வேண்டாம். ஹலோ தேர், ஹவ் ஆர் யூ? I'm doing great, thanks for asking. So I'd like to order veggie pizza. Yeah, what size for pickup delivery? It's actually delivery. Okay, so that'll be $22.58, okay? Okay, sure. That'll be around 35-45 minutes, please. Okay. சரி, பீட்சா வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி என்னன்னு சொல்லவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. மணி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 1:32. நம்ம சவாலஞ்ச் ஆரம்பிச்சு 18 மணி நேரமும் 20 நிமிடமும் இல்லையா? ஆமா, 6 மணி நேரம் தான் போகும், 20 நிமிஷம். சோ இன்னும் 6 மணி நேரம், 6 மணி நேரம் தான். டாடா. ஸோ 3 மடங்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ பீஸா வந்துடுச்சு, ஆள் பேக்யார்டுக்கு வர சொல்லிடுவாங்க, வருவார். $25 கையில் வச்சுருக்கிறேன், 25 ஏன்னா டிப்ஸும் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா. 22 கிட்ட வந்துச்சு. ஸோ $3 டிப்ஸ் எல்லாம் சேர்த்தா நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு 1100-1200 ரூபா கிட்ட வருதுங்க. அவர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன், போய் நம்ம பீஸா வாங்கிக்கலாம். அவரா தெரியல, அவங்க அவங்க வந்தப்ப
is all here. Hi, hello, how are you? Please. அவர் கிளம்பிட்டாரு. அவர் வந்துட்டு நான் வந்து அந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் வீடு போய் சுத்தினேன், மாத்தி போயிட்டாரு போல. இவதான் திருப்பி வந்தாரு. சரி, உள்ள போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு பீச்சா இருக்கா? அப்படியே சூடு அம்மா அப்பாக்கு எடுத்துட்டு போயிடலாம். சரி, பீச்சா வந்தாச்சு, நம்ம பீச்சா சாப்பிடலாம். திறக்கலாம் இல்லையா? திறக்கிறேன். சூடா இருக்குங்க, அப்படியே இப்படியே சுட சுட எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே எனக்கு வேர்த்து ஊத்துது, இது வேற சூடா இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசு, சூப்பரா இருக்குல்ல? ஓகே, இந்தா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு எடுக்கிறேன், ஒன்னு எடுக்கிறேன். இங்க பாருங்க, சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம், நாலு மாசமா இருக்குமா? நாலு மாசம் கூட தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பீஸா இப்போ தான் சாப்பிட்றோம். சாப்பிடலாமா? சூப்பராக இருக்கு. ரொம்ப சூடாக இருந்தா இப்படிதான் சீஸ் வந்துட்டே இருக்கும். வந்தது வந்து ஒரு தாத்தா, அதனால பெருசாக ரியாக்ஷன் கொடுப்பேன். இது வந்து ஒரு வெப்பம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஒரு சூட்டுக்கு ஒரு தூக்கம் வரும் தெரியுமா? அப்படியே கண்ணெல்லாம் அப்படி வந்து ஒரு தூங்கிட்டோம் நானும் வஜ்ரம். இந்த வஜ்ரம் இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறார். அந்த இருக்கார் இப்ப எங்கள் வணக்கம். இப்போ மணி வந்து என்ன ஆச்சுன்னு எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில, 5:30 சரிங்களா? இப்போ வந்து எங்களுக்கு சாயங்காலம் 5:30 மணிங்க. ஐயோ, இந்த இருக்கு சாயங்காலம் 5:30 மணி. சேலஞ்ச் ஆரம்பித்து 22:17 இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கு. எப்படா வெளியே போகலான்ட்டு இருக்கோம், அப்படியே உக்கல்ல உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ படத்துல வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன், கொட்டாவி போடும்போது சாதாரணமா தெரியலையே. நாங்க மறுபடியும் வந்து படிக்க உட்கார, நான் படிக்க போறேன். மரியா நீயுமே? நானும் படிக்கேன். ஆமா, ரெண்டு பேரும் அப்பளையும் கொஞ்ச நேரம் படிச்சோம். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு குப்பரப்படுத்து தூங்கிட்டார். அதே மாதிரி இப்போ இந்தியா பார்ப்போம். நான் அப்படியே போய் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் படித்து முடித்த உடனே கொஞ்சம் நேரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்படியே ஓட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிடலாம். செல்டர் பைக்லேயே ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்படா வெளியே போகலான்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி வீடு வச்சிருவோமா? தரதா? தர அந்த காமெடி பண்ணுறான். சரி, தர தர தர. இன்னும் 30, இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்குங்க. எப்படா வெளியே போகலான்னு காத்துட்ருக்குறேன். இன்னும் 30 தான் இருக்கு. வஜ்ரிப்பே பாருங்க, பின்னால் திறந்துட்டு வச்சுட்டான். வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். எப்படா எங்களுக்கு நேரம் முடியுது, எப்படா போகலான்னு இருக்கோம். வீட்டுக்குள்ளே போனோடனே முதல்ல போயிட்டு வீட்டுக்குள்ளே போகணுங்க. ஏன்னா ஏசியில் உட்காந்தா தான், ஏன்னா வீட்டுக்குள்ளே நேரமும் ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். வஜ்ரே இந்தா, கவுண்ட் டவுன், கவுண்ட் டவுன். 1 2 7 6 5 4 3 2 1 4 மணி நேரம் முடிந்து விட்டது. அப்பா ஸ்டாப் அடிச்சாச்சு. அப்பாடா, இப்பதான் இந்த சிமெண்ட் திறக்கே வந்திருக்கிறோம். அவ்வளோதானே, முடியலங்க. வீடியோ முடிச்சிடலாம் இல்லையா தம்பி? ஓகே, சரி நண்பர்களே, மொத்தத்தில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த சேலஞ்ச் வந்து எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் என்ன ஏர்த்து ஊத்திருச்சு, வேற ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்து வேற என்ன காணொலி பண்ணலாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம அதை யோசிச்சு செய்யலாம். அவ்வளவுதான், நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களும் வந்து விடைபெறுவது உங்கள் வெல்ப்ரோஸ்.